Vienen con equipo de Ibarra. Vienen con equipo de Ibarra. Vienen con equipo de Arco. Vienen con equipo de Arco. Ani vamos para bajar, ah, del equipo. Ani vamos para bajar, del equipo. Vas a ir al fuera, que te. Vas a ir al fuera, que te. El lugar ya del equipo. El lugar ya del equipo. Vienen a que no se haya. Vienen a que estoy al diablo. Vienen a que no haya diablo. Vienen a que fuera. Vienen a que fuera. Let's go, Maria. Let's go, Maria. தமிழ்நாடு முழுவதும் டெல்லியில் நடக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டத்தை ஆதரித்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் என்பது நடைபெற்று வருகிறது. வரலாறு காணாத அளவில் லட்சக்கணக்கான விவசாயிகள் தேசத்தின் தலைநகரமான டெல்லி மாநகரத்தை முற்றுகையிட்டு கடந்த ஒரு வார காலமாக போராடி வருகிறார்கள். மோடி அரசு நிறைவேற்றிய 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை ரத்து செய்வதற்கு கொண்டுவரப்பட்டுள்ள மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட விவசாயிகள் டெல்லி மாநகரத்திலே பேரணி நடத்தி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த 27ஆம் தேதி பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் டெல்லியை நோக்கி வந்தபோது டெல்லி மாநகர காவல்துறை என்பது மாநில அரசிடம் கிடையாது, அது மோடி அரசு கட்டுப்பாட்டில் உள்ளது. அந்த விவசாயிகளை தடுப்பதற்காக தடுப்பரங்களை அங்கே வைத்து காவல்துறை பயன்படுத்தி துணை ராணுவத்தை பயன்படுத்தி தடுப்பதற்கு முயற்சி எடுத்தார்கள். அந்த தடைகளை எல்லாம் மீறி லட்சக்கணக்கான விவசாயிகள் அங்கே முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக அந்த 3 வேளாண் சட்டங்களை பொறுத்தவரையில் விவசாயத்தை, வேளாண் விளைபொருள் விற்பனையை கார்பரேட் கம்பெனிகள் ஒப்படைக்கக்கூடிய ஒரு மோசமான சட்டங்கள் தான் மோடி அரசு நிறைவேற்றிய அந்த 3 சட்டங்கள். அது விவசாயிகள் மட்டுமல்ல, விவசாய தொழிலாளிகள் மட்டுமல்ல, விவசாயத்தை மட்டுமல்ல, நுகர்வோரை அனைத்து பகுதி மக்களையும் பாதிக்கக்கூடிய மோசமான சட்டங்கள் என்பதால் அந்த சட்டங்களை வாபஸ் வாங்க வேண்டும் என்று போராட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அப்படிப்பட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற போது கடந்த ஞாயிறன்று பிரதமர் மோடி அவர்கள் மன் கி பாத் என்ற மனிதன் குரல் நிகழ்ச்சியில் பேசுகிற போது என்ன சொல்கிறார், ஒரு புறத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய அரசாங்கம் விவசாயிகளை பேச்சுவார்த்தைக்காக அழைத்தார்கள், ஆனால் ஞாயிறன்று பிரதமர் மோடி அங்கே மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசுகிற போது அந்த வேளாண் சட்டங்கள் போன்று விவசாயிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய சட்டம் என்று அந்த சட்டத்தை உறுதிப்படுத்தி பேசுகிறார். யாருக்கு யாரை ஏமாற்றுவதற்கு இதுக்காக நாடமாடுறாங்க? அப்படி மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவர் விவசாயிகளை டெல்லியில் நுழையாமல் தடுப்பதற்கு முயற்சியெல்லாம் தோல்விவிட்ட பிறகு நயவஞ்சகமாக உராரி என்ற ஒரு மைதானத்துக்கு போக சொன்னாங்க, அது ஜெய்மாரிக்கு போக மாட்டேன்னு சொன்னாங்க விவசாயிகள். எங்களை ராம்லீலா மைதானத்திற்கு எங்களை அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டபோது கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு பிறகு பேச்சுவார்த்தைக்கு அனுப்பதாக சொல்லி கடைசி என்ன பண்ணாங்க, பஞ்சாப் மாநிலத்து விவசாய சங்கங்களை மட்டும் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொன்னாங்க. இந்த அனைத்து இந்திய விவசாய சங்கங்களுடைய ஒருங்கிய கூட்டமைப்பை அழைக்கவில்லை என்றால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் என்று சொன்ன பிறகு நேற்று பேச்சுவார்த்தை 3 மணிக்கு நடந்திருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் மத்திய அரசாங்கம் அந்த 3 சட்டங்களை வாபஸ் வாங்க முடியாது, மாறாக 5 பேர் கொண்ட ஒரு கமிட்டி அமைக்க போவதாக சொன்னாங்க, அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த டெல்லியில் கூடியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான விவசாயிகளை பொறுத்தவரையில் எங்களுக்கு 6 மாதங்கள் ஆனாலும் இந்த 3 சட்டங்களை மத்திய அரசு வாபஸ் வாங்குகின்ற வரையில் எங்கள் போராட்டம் தொடரும் என்று அங்கு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நாடகம் ஆடுறாங்க. அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டங்களை எதிர்த்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது உங்களுக்கு எல்லாம் தெரியாதல்ல, தமிழ்நாடு மாநில அரசாங்கம் அங்க நாடாளுமன்றத்துல அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது அந்த 3 சட்டங்களையும் மாநில அரசு அதிமுக எம்பிக்கள் ஆதரிச்சாங்க. அதை ஆதரித்து மட்டுமல்ல, தமிழ்நாடு சட்டமன்றத்துல அதை போன்ற சட்டங்களை ஏற்றி தமிழகத்து விவசாயிகளுக்கு அதிமுக அரசு துரோகம் செய்திருக்கிறது.
Thank you.